Hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா சூப்பரான ஹோம்மேட் மில்க் டாஃபி செய்யறது எப்படி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போலாம். மில்க் டாஃபி செய்யறதுக்கு நான் வந்து 300 கிராம் சீனி எடுத்துக்கேன், பாதி தேங்காய் எடுத்துக்கேன், தேவையான அளவு தண்ணி, ஏலக்காய் பொடி, அரை டீ மில்க் மைட் எடுத்துக்கேன். ஒரு பாத்திரத்துல மில்க் மைடை சேர்த்துருங்க. மில்க் மைடை சேர்த்துட்டு இந்த மில்க் மைட் டின்ல வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நன்றாக கலக்கி மறுபடியும் இதை வந்து நம்ம சேர்த்து எடுத்துடணும். சேர்த்து எடுத்துட்டு இதே மில்க் மைட் மேலே நம்ம சீனியையும் சேர்த்துடணும். அரை டீ மில்க் மைடுக்கு 300 கிராம் சீனி தான் அதோட மெஷர்மெண்ட். இதை விட நீங்கள் கூடவும் சீனி எடுக்கக்கூடாது, குறைவாகவும் நீங்கள் சீனி எடுக்கக்கூடாது. அதோட தேங்காய் பூ நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பூ விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சாய்ஸ் தான். உங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்கணுன்னா நீங்கள் சேருங்க, இல்லாட்டி சீனி மில்க் மைட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கிறதுனால இந்த மூன்றையுமே ஒன்றாக சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நன்றாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மூன்றையும் சேர்த்து நன்றாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நன்றாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறும்போது அது வந்து ஒரு திக்னஸான தன்மை வரும். திக்னஸான தன்மை வரும்போது அந்த மில்க் மைட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி இருக்கும்போதே நம்ம வந்து நன்றாக மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டு அது வந்து ஒரு திக்காகும் போது நம்ம இன்னொரு ட்ரே ஒன்று சேர்த்து அந்த ட்ரேயில் வந்து இந்த டஃபியை போட்டுட்டு அதை நம்ம லெவலாக தட்டி எடுக்கணும். தட்டி எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தால் சுவையான மில்க் மைட் டாஃபி ரெடி.